வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம கோதுமை ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கேரட் துருவி வச்சுருக்கேன், மல்லித்தலை, கருவேப்பிலை, மூணு பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், கடுகு, உப்பு, உளுத்தப்பருப்பு, கொஞ்சம் கோதுமை மாவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். உளுத்தப்பருப்பு, வெங்காயம், மஞ்சள், உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சது, கேரட் துருவி வச்சது, கேரட் கொஞ்சம் வணங்கிடுச்சு, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு எடுத்திருக்கேன், இதில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி, ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கட்டியாகவே இருக்கணும், நம்ம ரொட்டி தானே தட்டுறோம். பாருங்கள், மாவு கட்டியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. வணக்கி வச்சது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு இப்போ இதை ஒரு கரண்டி எடுத்து போட்டுக்கலாம். இதை கரண்டியை வச்சு நீங்கள் கலக்க வேண்டாம், கட்டியாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, தொட்டு இப்படி தட்டினீங்கனாலே போதும். அவ்வளோதான், வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது இது சிம்பிளாக சீக்கிரம் செஞ்சிடலாம், நல்ல ஹெல்த்தி ஃபுட்டுங்க. அவ்வளோதான், இது இப்படியே சாப்பிட்டாலும் நம்ம எல்லாமே வணக்கியும் போட்டிருக்கோம் இல்லையா, இப்படியும் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் வேணும்னா ஏதோ சட்னி வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.